பண்ணாமல் இருந்துடாதீங்க. பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசி நம்ம முதல்ல நல்லா கழுவிக்கலாம். அரிசி நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் 20 நிமிஷம். அடுத்து நம்ம மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 ஸ்பூன், கிராம்பு ஒரு 10-15 வரைக்கும், சோம்பு 1 டீஸ்பூன். நம்ம எடுத்த எல்லா பொருளும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சிக்கலாம் நல்லா. பூண்டு வந்து 5 பல்லு, முழு பூண்டு 5 பல்லு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து 100 கிராம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம தக்காளி அரைக்க போகிறோம். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 6 பழம் போட்டுக்கோங்க. இது குட்டியாக இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஒரு 12 பழம் இருக்குது. புதினாவும் மல்லியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்கி வச்சுருக்க சிக்கனை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். எப்போவுமே பிரியாணி செய்யும்போது ஈக்குவல் அளவு எடுத்துக்கணும். சிக்கன் 1 கிலோன்னா அரிசி 1 கிலோ, அந்த மாதிரி ஈக்குவலாக போட்டு செஞ்சால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ கழுவுன சிக்கனில் லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது, 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மல்லி இலை, லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலக்கி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 200 மில்லி ஊற்றுனதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி எலை போட்டுக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7 பச்சை மிளகாய் இருக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா பவுடர் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம்.
பரச்சு வெச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பரச்சு வெச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். லைட்டா salt ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கி வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன பவுல்ல இந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம chicken add பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம். கொஞ்ச நேரம் chicken வேகட்டும். அப்பப்ப திறந்து நம்ம கலச்சி விட்டுறலாம். ஏன்னா அடி புடிச்சுக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிரலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்ப முக்கவாசி chicken வெந்துருச்சு. இந்த கப்ல வந்து நம்ம 1 கப் ஃபுல்லா அரிசி எடுத்துறோம். இதுக்கு வந்து 1க்கு 1.5 கப் ஊத்துனா போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு லெமன் எடுத்து அதல நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலச்சி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கி வச்சு தம் போட்டுறலாம். அதுக்கு முதல்ல தோசைக்கல்லை வச்சு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிருங்க. இந்த வாழை இலையை இது மேல வச்சு டீம் க்ளோஸ் பண்ணிடலாம். இது வைக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஆவி தண்ணியெல்லாம் மூடி வைக்கும் போது இந்த ஆவி தண்ணியெல்லாம் இது மேலே விழுந்து சாப்பாட்டு மேலே தான் விழுவோம். அதனால இந்த இலை வச்சோம்னா இந்த இலை மேலே விழுந்துடும். இந்த மாதிரி வெயிட் வச்சிருங்க. இந்த சைடில் வந்து எந்த கேப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வெயிட் வைக்கிறது. இதை மட்டும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. தம் போடும்போது இந்த அளவுக்கு தீ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
பிரியாணி சூப்பராக வந்திருக்கு, பீஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. இது கூட நாங்கள் பெப்பர் சிக்கனும் செஞ்சுருக்கோம், இப்போ அது கூட தயிர் பச்சடி செஞ்சுருக்கோம். நீங்களும் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலைசிறகு டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.